Hi friends, welcome to Mona's Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா நல்ல மோரமோரனு அரிசி மாவு வச்சு ஈஸியான தட்டை வடை தான் friends பார்க்க போறோம். உங்க வீட்ல உள்ள குட்டீஸ்லாம் ஸ்நாக்ஸ் கேட்டா உடனே இத செஞ்சு கொடுங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை subscribe பண்ணலாம், subscribe பண்ணிடுங்க friends. வாங்க எப்படி செய்யறதுன்னு பாப்போம். அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவு லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். அந்த வாசனை வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, லைட்டாக வறுத்து விட்டால் போதும். இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ மிக்சிங் பவுலில் மாற்றியாச்சு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சைக்கடலை பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 கொத்து, அதையும் போட்டுக்கலாம். 5 பல்லு பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதில் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு 1 ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். அடுத்து நம்ம அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். அதில் வறுக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். அந்த டைமில் நம்ம ஒரு ஆயில் கவர் எடுத்து வச்சுருக்கோம். ஆயில் ஊற்றிட்டு அந்த கவரை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் அந்த மாவு வச்சுக்கலாம். வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்து நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். அதோட ஷேப் நல்லா கிடச்சிரும். இங்கே பாருங்கள், நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்துடுச்சு. எப்படியே நம்ம முன்னாடி காய வச்ச எண்ணெயில் அப்படியே எடுத்து போட்டுடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் போட்டுருங்க. இந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொன்றா அது மாதிரி எடுத்து தட்டி போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். பாருங்கள், ஓரளவுக்கு பப்புள்ஸ்லாம் குறைஞ்சிருச்சு. சிம்மில் வச்சே நல்லா பொரிய விடுங்க. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி மற்ற மாவையும் தட்டி இது மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு கப் மாவில் 15 அளவுக்கு தட்டை வடை வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், சூப்பரான நல்ல மொறு மொறுன்னு தட்டை வடை ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. உங்கள் குட்டீஸ்க்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.